வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எங்கே வருது அப்படின்னா கரெக்டாக 8, 9, 10 இந்த மூணு யூனிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக வருதுன்னு எனக்கு என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக நான் கமெண்ட் ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 இந்த மூணு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னதுன்னா ஸோ 9th யூனிட் எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருந்தது. ஸோ நான் அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நான் அந்த சப்ஸ்கிரைபருக்காக ஸோ இந்த வீடியோ வந்து நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ என்னது அப்படின்னா ஸோ எப்படி வந்து 9th யூனிட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 8, 9, 10 இது ஏன் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் யாருன்னா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த 8, 9, 10 இந்த 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண யாராச்சும் ரெடியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்கும் வந்து சேம் அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த 3 யூனிட் வந்து கஷ்டமாக இருக்கும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஒரு கருத்தை கேட்டுகிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 யூனிட்டை எப்பவுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டமாக இருக்குது ஸோ இது கஷ்டமான யூனிட்டு கஷ்டமான யூனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ மற்ற யூனிட்டை விட ரொம்பவே ஈஸியான யூனிட் எது அப்படின்னா இந்த 9th யூனிட்டு ரொம்பவே ஈஸியான யூனிட்டு. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே வந்து எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க டிஆர்பி போர்டிலிருந்து. என்னது அப்படின்னா இந்த 9th யூனிட்டுக்கு மட்டும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இந்த லெசனுக்கு இந்த ஒரு 3 books ஸோ ஃபர்ஸ்ட் 3 books வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும் படிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ என்ட்ரி பிராட்லி அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ இந்த ஒரு புக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்லேயே வந்து கிடைச்சிருக்கு. என்னென்ன இருக்குது அப்படின்னா அதில் ஆர்ஜின் ஆஃப் லாங்குவேஜில் இருக்குது, அப்புறம் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, அதே மாதிரி ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸு, ரேஸ் ஆஃப் க்ரோத், மாடர்ன் இங்கிலீஷ், அப்புறம் ஒரு சில வெக்காபுலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ்லேருந்து வந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் மீனிங், அதுக்கப்புறம் மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இந்த மேக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஷேக்ஸ்பியர், பைபிள், ஸ்பென்சர், அதுக்கப்புறம் மில்டன், ஜான்சன், இது எல்லா ரெஃபரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு கிடைச்சோம். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸுங்களை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ இந்த புக்ஸ்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ நீங்கள் வேறு எந்த புக்ஸ்லேயும் நீங்கள் போய் படிக்க வேண்டியதோ இல்லை நீங்கள் நெட்டில் போய் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதோ எதுவுமே தேவைப்படாது. ஸோ நானே மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து 5 யூனிட் நான் அமைச்சிருப்பேன். ஸோ ரிமைனிங் 5 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்ஸ்லேருந்து தான் நான் இப்போதைக்கு மெட்டீரியல்ஸே எடுத்துகிட்ருக்கிறேன் நான். ஸோ இந்த ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணாங்கன்னா எஃப்டி வுட். ஸோ அவுட்லைனா அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ்லேயும் இந்த புக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜஸ்ட் நீங்கள் அந்த புக்கே நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அந்த புக்கில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு சில அட்வான்ஸ் லெவல் இம்பார்ட்டன்ஸாக என்னென்ன விஷயம் எங்கெங்கே நடந்தது ஸோ இயர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி பவ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேம் அதே மாதிரியான ஒரு புக்கு தான். இது வந்து அவுட்லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த புக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 70% மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புக்கு இந்த 3 புக்கிலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ற மாதிரி. ஸோ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து லிங்குவிஸ்டிக்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ லிங்குவிஸ்டிக்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்டிஸான யூனிட்ன்றது தாட்டில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த யூனிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 books தான் இங்கே ரெஃபரன்ஸே கொடுத்துருக்காங்க. ஃப்ராங்க் ப்ளே
இவர் வந்து கிராமர் இஎல்பிஎஸ் ஸோ இந்த ஒரு புக்கும் அதே மாதிரி ஜான் ராட்ஸ் எழுதின இன்ட்ரடக்ஷன் டு தி தியரிட்டிக்கல் லிங்குஸ்டிக் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்லேயே இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா ரீட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்டடி சிலபஸ்ட்டே இருந்தீங்க ஸோ இந்த நைன்த் யூனிட்டுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்புறமும் ஏன் வந்து இந்த நைன்த் யூனிட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ரெஃபரன்ஸ் புக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் ஒரு புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு மெட்டீரியல்ஸை வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு புக்கை மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட் உங்கள் கையில் ரெடியாக கிடச்சிடும் ஸோ இப்போ நானே இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஸோ ஃபர்தராக நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா ஸோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யாருக்குனா தேவைப்பட்டது ஸோ ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க எங்களால் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற பீப்புள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாருக்குனா வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ 3500 rupees இருக்கும் அதனுடைய காஸ்ட்டு ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ நான் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே நான் அனுப்பிச்சி விட்றேன் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இது மாதிரி எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எதனா தெரியல இல்லை உங்களுக்கு வேறு எது மாதிரியான டிப்ஸ் எதுனா வேணும் எதனா ஐடியாஸ் வேணும் அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு தேங்க்யூ வேறு